ஆந்திராவிலிருந்து இலங்கைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் கடத்த முயன்ற 200 கிலோ கஞ்சா நாகை அருகே பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ஆந்திராவில் இருந்து இலங்கைக்கு நாகை வழியாக கஞ்சா கடத்தப்பட உள்ளதாக கிடைத்த தகவலை அடுத்து தஞ்சை, நாகை ஆகிய மாவட்டங்களில் தனிப்படை போலீசார் கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தனர். நாகையில் சந்தேகத்திற்கிடமாக சுற்றித் திரிந்த ஆம்புலன்ஸ் வாகனத்தை நிறுத்தி போலீசார் சோதனை செய்தபோது அதில் 200 கிலோ கஞ்சா இருந்தது தெரிய வந்தது. ஆம்புலன்ஸை ஓட்டி வந்த நாகையைச் சேர்ந்த மார்சல் டெரன்ஸ் ராஜாவை கைது செய்த போலீசார் இந்த கடத்தல் சம்பவத்தில் யார் யாருக்கெல்லாம் தொடர்பு உள்ளது என விசாரித்து வருகின்றனர். கடத்த முயன்ற கஞ்சாவின் மதிப்பு 1 கோடி ரூபாய் என போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கோயம்பேடு உணவு தானிய மொத்த விற்பனை சந்தையிலும் தீபாவளியை முன்னிட்டு மொத்த விற்பனை விறுவிறுப்பாக நடைபெற்றது. 400க்கும் மேற்பட்ட கடைகளில் உணவு தானியங்கள் விற்பனை செய்யப்படுவதால் பண்டிகை காலத்தில் இனிப்புகளை செய்வதற்கான பொருட்களை வாங்க பொதுமக்கள் அதிக அளவில் குவிந்தனர். மொத்த சந்தையில் பருப்பு, எண்ணெய் போன்றவற்றின் விலை குறைவாக இருப்பதால் அதிக அளவில் விற்பனையாவதாக வியாபாரிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். அதே சமயம் வாகனங்களுக்கு நுழைவு கட்டணம் அதிகப்படியாக வசூலிக்கப்படுவதால் பொதுமக்கள் சந்தைக்கு வர சற்று தயக்கம் காட்டுவதாகவும் வியாபாரிகள் கவலை தெரிவிக்கின்றனர். வேலூரில் இருந்து சேலம் நோக்கி சென்ற அரசு பேருந்து தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே விபத்தில் சிக்கியதில் 54 பயணிகள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். பேருந்தில் இருந்த பயணிகளும் நடத்துனரும் கண்ணாடிகளை உடைத்துக் கொண்டு வெளியே வந்தனர். சிலருக்கு சிறிய காயம் ஏற்பட்ட நிலையில் அவர்கள் அரூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். சேலம் முதல் சென்னை வரை செல்லும் இந்த சாலை தற்போது 4 வழிச்சாலையாக விரிவாக்கம் செய்யப்பட்டு வருகிறது. சிறிய வளைவுகளில் எச்சரிக்கை பலகைகள் வைத்து விபத்துக்களை தடுக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தீபாவளியையொட்டி